வணக்கம். இந்தியா சீனா எல்லைகள் எந்த அளவு ஆபத்தானவை என்றும், எதனால் இந்திய ராணுவம் உலகின் முதல்நிலை ராணுவமாக திகழ்கிறது என்றும் அமெரிக்கா தெரிந்து கொண்டுள்ள நாட்களாகும் இவை. நாம் நமது எந்த காணொலியிலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள் என்று கேட்பதே இல்லை. ஆனால் இந்த காணொலியின் இறுதியில் மட்டும் கேட்டுள்ளோம். அதற்கான காரணம் காணொலியை முழுமையாக பார்த்தால் புரியும். காணொலியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். இந்தியா அமெரிக்கா கூட்டு ராணுவ பயிற்சி நடப்பதை நாம் அறிவோம். 4 வாரங்கள் நீளக்கூடிய கூட்டு ராணுவ ஒத்திகை நடவடிக்கைகள் செய்திகளில் பெருமளவில் இடம் பிடித்துள்ளன. சீனாவின் இறையாண்மைக்கு சவால் விடும் ஒரு நடவடிக்கை என்று இந்த கூட்டு ராணுவ ஒத்திகையை சீனா எதிர்க்கவும் செய்துள்ளது. எதனால் சீனா அவ்வாறு கூறுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்தியா தேர்ந்தெடுத்த இடத்தை பற்றியும் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா இந்த ராணுவ ஒத்திகையை நடத்துவதற்காக அவுலியா என்ற இடத்தை தேர்வு செய்துள்ளது. சற்று வேகமாக காற்று வீசினால் அவுலியில் காலநிலை தலைகீழாக மாறிவிடும். மாலை 5:30 சூரியன் மறைந்து இருட்டத் தொடங்கும். பின்னர் நிமிடத்திற்கு நிமிடம் -டிகிரியில் கடும் குளிர் ஏறிக்கொண்டே செல்லும். அத்தகைய மோசமான சூழல் நிலவும் அவுலியில் 3 வாரங்களுக்கு முன்பு இந்திய அமெரிக்க கூட்டு ராணுவ ஒத்திகை தொடங்கிய போது 2 தினங்கள் தொடர்ந்து கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டிருந்தது. அந்த கடுமையான குளிர் நிலவும் இடத்திற்கு அமெரிக்க ராணுவத்தினர் வந்திறங்கினார்கள். உண்மையில் அமெரிக்க வீரர்கள் அதுவரை கண்டிருந்த கருதியிருந்த அனைத்திற்கும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழலை அவர்கள் அங்கு கண்டார்கள். இதனால் இந்திய ராணுவம் உலகளவில் மிகச்சிறந்த ராணுவமாக உள்ளதென்றும், இந்திய ராணுவ வீரர்கள் எந்த அளவு வலிமையானவர்கள், வீரமிக்கவர்கள் என்று அங்கு வந்து இறங்கிய நிமிடத்தில் புரிந்து கொண்டுள்ளார்கள் அமெரிக்க ராணுவத்தினர். கடுமையான குளிர் நிலவும் அவுலி வந்தடைந்த அமெரிக்க ராணுவ வீரர்கள் அங்கு நிலவும் காலநிலையோடு ஒத்துப்போக மிகவும் சிரமப்பட்டுள்ளார்கள். அங்கு வசிப்பது அவர்களுக்கு மிகவும் சிக்கலான ஒரு விஷயமாக இருந்துள்ளது. குளிரையும் மோசமான காலநிலையையும் எதிர்கொள்வதற்கான எல்லாவித முன்னேற்பாடுகளும் செய்திருந்தாலும் கூட அமெரிக்க ராணுவத்தினர் பெரும் பாடுபட்டுள்ளார்கள் என்று ஊடகங்களில் வெளியாகியுள்ள ரிப்போர்ட்டுகள் குறிப்பிடுகின்றன. 10,000 அடி உயரத்தில் நிலவக்கூடிய ஆக்சிஜன் பற்றாக்குறையும் காற்றழுத்த வேறுபாட்டையும் தாங்க முடியாமல் அமெரிக்க ராணுவ வீரர்கள் மிகவும் சிரமப்பட்டுள்ளார்கள். அங்கு வசிப்பது மிகவும் கடினமான விஷயம் என்றும், அங்கு வசிக்க தங்களுடைய ராணுவ வீரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் என்றும் அமெரிக்க ராணுவத்தின் மேஜரான ஆண்டர்சன் கூறியுள்ளார். அமெரிக்க ராணுவ வீரர்களில் பெரும்பாலானவர்கள் இவ்வளவு உயரத்தில் ஒரு ராணுவ ஒத்திகையில் பங்கு பெறுவது இது முதல் முறை என்றும் கூறியுள்ளார்கள். இதுபோன்ற ஹை ஆல்டிடியூடில் ராணுவ பயிற்சி என்பது அமெரிக்க ராணுவத்திற்கே அனுபவம் இல்லாத ஒன்றாகும். உலகிலேயே மிக வலிமையான ராணுவம் அமெரிக்க ராணுவம். அத்தகைய அமெரிக்க ராணுவத்தின் வீரர்களால் கூட இவ்வளவு உயரமான இடங்களில் வசிப்பது சிரமமாக உள்ளது. அதன் காரணமாக அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு ஆரம்ப நாட்களில் அங்கு நிலவும் காலநிலையிலும் உயரமான நில அமைப்பிலும் ஆக்சிஜன் குறைவான சூழலிலும் தாக்குப்பிடிக்க பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அதனால் இப்போது நடந்துள்ள யுத்த அபியாசில் மிக முக்கியமான ஒரு பாகமாக அந்த பயிற்சிகள் மாறியுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை மலைகள் சிகரங்களில் போர் புரியும் திறன் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்தியாவின் அண்டை நாடுகளும் எதிரி நாடுகளுமான சீனா பாகிஸ்தானுடனான எல்லைகள் எல்லாம் முழுவதும் மலைகளும் சிகரங்களும் நிறைந்துள்ள பகுதியாகும். சியாச்சினை போல உலகின் எந்த நாட்டின் ராணுவத்தாலும் சில தினங்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாத இடங்களிலும் இந்திய ராணுவம் 24 மணி நேரமும் காவல் நிற்கிறது. அதிலிருந்தே நாம் நமது இந்திய ராணுவத்தின் வலிமை என்ன, வீரம் என்ன, திறன் என்ன, தேசப்பற்று என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான மற்றொரு விஷயம், உலகின் அனைத்து நாடுகளின் ராணுவ வீரர்களுமே பயிற்சிகள் பெற்றும் உடல் வலிமையானவர்களாகவும் தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எவரும் செய்ய முடியாத எத்தனையோ விஷயங்களை இந்திய ராணுவம் செய்கிறது, இந்திய ராணுவத்தின் மாவீரர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கொண்டுள்ள தேசப்பற்று காரணமாக அசாத்தியமான எதையும் சாத்தியமாக்குகிறார்கள். அதன் மூலம் இந்த உலகின் மிகச்சிறந்த ராணுவ வீரர்களாக உள்ளார்கள். உலக சக்தியான அமெரிக்காவின் ராணுவ வீரர்களால் கூட தாக்குப்பிடிக்க முடியாத அந்த இடங்களில் மிக சாதாரணமாக நின்று அல்லும் பகலும் காவல் காத்து நிற்கிறார்கள் எனும்போது, சீனா பாகிஸ்தான் போன்ற நமது எதிரிகளுக்கு சவால் விட்டுக் கொண்டு நிற்கும் நமது வீரர்களின் நெஞ்சுறுதியும் வலிமையும் வீரமும் எத்தகையது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனை புரிந்து கொண்ட நாட்களாக இருந்துள்ளன தற்போது யுத்தபியாஸ் நடந்த நாட்கள். எதிர்காலத்தில் பல்வேறு விஷயங்களில் ராணுவ நடவடிக்கைகளுக்கு இந்த போர் பயிற்சி பலனளிப்பதாக இருக்கும் என்று இரு ராணுவங்களும் தெரிவித்துள்ளன. இப்போது அமெரிக்கா இந்தியா சீனாவை இவ்வளவு கடுமையாக எதிர்ப்பது எப்படி, எவ்வாறு சீனாவை கால்வன் பிரச்சினைக்கு பிறகு ஓட ஓட விரட்டியது, இந்திய ராணுவம் எந்த அளவு வலிமையான ராணுவமாக உள்ளது, இந்த மோசமான காலநிலையில் இத்தகைய மலைப்பிரதேசங்களில் எவ்வளவு சிறப்பாக இந்திய ராணுவம் காவல் புரிகிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டுள்ளது. எத்தகைய மோசமான காலநிலையிலும் எத்தகைய நில அமைப்பிலும் எந்த சூழலிலும் மிக தீவிரமாக போர் புரியவும் எதிரியை தகர்த்தெறியவும் இந்தியாவால் முடியும். இந்திய ராணுவம் அந்த விஷயத்தில் உலகிலேயே முன்னிலை ராணுவமாக உள்ளதென்று அமெரிக்கா புரிந்து
புரிந்து கொண்டுள்ளது. உலகில் மிக வலிமையான ராணுவம் இந்திய ராணுவம் என்பது அமெரிக்காவிற்கு தெரிந்துவிட்டது. எனவே இப்போது உலகம் தெரிந்து கொண்டுள்ளது என்று கூறலாம். அந்த வகையில் இந்திய ராணுவத்தின் வலிமையும் பயிற்சியும் போர்த்திறனும் தேசப்பற்றுமெல்லாம் அமெரிக்காவிற்கே எடுத்துக்காட்டு என்று அமெரிக்காவே கூறுகிறது. ஆனால் இங்கு சில அரைவேக்காடுகள் ராணுவம் என்ன, ராணுவ சேவை என்பது எத்தகையது என்பதை அறியாத அரைகுறை அறிவாளிகள் ராணுவ வீரர்களை தவறாக பேசவும் அவர்கள் சம்பளம் பெற்றுதான் சேவையாற்றுகிறார்கள் என்றும் பேசுவது வேடிக்கையாக உள்ளது. ஆனால் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கோபத்தை ஏற்படுத்தும் ஒன்றாக உள்ளது அது. இவர்கள் கூறும் சம்பளத்திற்காகத்தான் ராணுவ வீரன் சேவையாற்றுகிறான் என்றோ அல்லது ராணுவ வீரர்களின் சேவைக்கும் தியாகத்திற்கும் ஈடாகத்தான் சம்பளம் கொடுக்கப்படுகிறது என்றோ யாரேனும் கூறினாலோ நினைத்தாலோ உலகில் மிக மோசமான பிறவியாக எதை கூற முடியுமோ அதுவாக அவனை கூறுவதில் தவறில்லை. இவர்கள் கூறும் சம்பளம் எதிரியின் துப்பாக்கிக்கும் பீரங்கிக்கும் டங்குகளுக்கு முன்னால் நெஞ்சை காட்டி நிற்க வைத்து விடுமா? இவர்கள் கூறும் சம்பளம் எந்த கொம்பன் வேண்டுமானாலும் வரட்டும், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் மக்களே என்று காவல் காக்க வைத்து விடுமா? அதுவும் சரிதான், போர்க்களம் என்பது என்ன என்று அதை பார்த்த வீரர்களுக்கு தான் தெரியும். வெறும் வாய் பேசக்கூடிய வீணர்களுக்கு அது தெரியாது. இந்திய ராணுவத்தின் வீரர்களை எந்த வீணர்களும் தரக்குறைவாகவோ மரியாதை இல்லாமலோ மிரட்டும் விதமாகவோ பேசுவதை எந்த குடிமகனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிரிவினைவாதம் பேசி அந்த வார்த்தைகளை வாடகையாக்கி பிழைப்பு நடத்தும் வீணர்களை பார்க்கும்போது எல்லையில் இந்த நாட்டின் 140 கோடி மக்களின் பாதுகாப்பிற்காக -40 டிகிரி குளிரில் இரவும் பகலும் காவல் புரியும் வீரனுக்கு கோபம் வரத்தான் செய்யும். ராணுவத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மாவீரம் பொருந்திய வீரர்களே தவிர மானம் கெட்ட இவர்கள் போன்ற வீணர்கள் அல்லர். ராணுவத்தில் பணியாற்றும் ஒவ்வொரு வீரரும் அதிகாரிகளும் இங்குள்ள என்ஜினியர்கள் சயின்டிஸ்டுகள் வக்கீல்கள் என்று அனைத்து துறை வல்லுநர்களையும் தங்களுக்குள் கொண்டுள்ளார்கள். அவர்களுக்குள் உள்ள அறிவுத்திறனுக்கு முன்னால் இந்த வீணர்கள் எல்லாம் ஒன்றுமே அல்ல என்பதுதான் உண்மை. அத்தகைய அறிவும் திறனும் உள்ள அவர்கள் எல்லாம் இந்த வீணர்கள் கூறும் சம்பளத்திற்காகத்தான் ராணுவத்தில் இருக்கிறார்கள் என்றால் எத்தனையோ சுகமான வேலைகளை செய்திருக்கலாம். ஆனால் எல்லையில் காவல் காக்கும் ராணுவ வீரருக்கு இந்த நாட்டிற்காக சேவையாற்றுவதை விட சுகமான ஒன்று வேறு இல்லை என்பதால் தான் ராணுவத்தில் சேவையாற்றுகிறார்கள். விரோதிகளை தங்கள் வீரத்தால் துரத்தியடிக்கும் வீரர்களுக்கு துரோகிகளாக இருந்து இந்த நாட்டை துண்டாட நினைக்கும் வீணர்கள் மீது கோபம் வரத்தான் செய்யும். இங்குள்ள வீணர்களின் பாட்டனான சீனக்காரனிடம் இருந்து இந்த நாட்டை காக்கும் ஒவ்வொரு வீரருக்கும் நாட்டின் உள்ளிருக்கும் வீணர்களின் கூத்து கோபத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். அவர்கள் சம்பளத்திற்காக வேலை செய்து சலுகைகளை அனுபவிக்க துடிக்கும் வீணர்கள் அல்ல. எல்லையில் காவல் நிற்கும் ஐயனார் சாமிகள், முனிசாமிகள், வீரன் சாமிகள். எல்லையில் நின்று காவல் நிற்கும் தெய்வம் ஐயனார் எனும் போது இதோ கண்முன் எல்லையில் நின்று இந்த நாட்டை காக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் இந்த நாட்டை நேசிக்கும் குடிமக்கள் அனைவருக்கும் ஐயனார்கள் தான். எல்லையில் காவல் புரியும் ராணுவ வீரர்கள் ஐயனார்கள் தான் என்று நினைக்கும் குடிமக்கள் தேசப்பற்றாளர்கள் அனைவரும் எமது ராணுவ வீரர்கள் எங்களின் ஐயனார்கள் என்று கமெண்டில் எழுதுங்கள். இனி ஒருவன் ராணுவ வீரனை மிரட்டக்கூடாது, ராணுவ வீரனை மட்டமாக பேசக்கூடாது. அந்த அளவு இந்த காணொலிக்கு ஆதரவு தாருங்கள். நமது எல்லையை காக்கும் ஐயனார்களான நமது வீரர்களுக்காக அனைவருக்கும் தெரியும் நாம் நமது காணொலிகளில் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் என்றெல்லாம் ஒருபோதும் கூறுவதில்லை. ஆனால் இந்த காணொலியில் இந்திய ராணுவ வீரர்கள் நமது ஐயனார்கள் என்று கமெண்டிடுங்கள், அதை வேண்டிக் கொள்கிறோம். அந்த மாவீரர்கள் காணட்டும் நாம் அவர்களை எந்த அளவு மதிக்கிறோம், அவர்களின் தியாகங்களை சேவையை நாம் எந்த அளவு புரிந்து கொண்டுள்ளோம் என்று தெரிந்து கொள்ளட்டும் நமது இந்திய ராணுவத்தின் மாவீரர்கள். இந்திய ராணுவத்தை பற்றியும் வீரர்களை பற்றியும் இப்படி பேசும் வீணர்கள் எல்லாம் வரலாறு தெரியாமல் வாலாட்டி பிழைப்பு நடத்துபவர்கள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், அந்த அளவு வியக்கத்தக்க வரலாறுகளை கொண்டுள்ளது நமது இந்திய ராணுவம். எனவே நண்பர்களே, இந்த காணொலியில் தயவு செய்து இந்திய ராணுவத்தின் மீது நாம் கொண்டுள்ள மரியாதையை வெளிப்படுத்த வேண்டும். அதனால் இந்த காணொலியை பகிருங்கள், கமெண்டிடுங்கள். இந்திய ராணுவத்தை போற்றுவோம், இந்திய ராணுவத்தின் ஒவ்வொரு வீரரையும் போற்றுவோம், இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.